வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ட்ரைபாடு மொபைல் ஹோல்டர் மவுண்ட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அமேசானில். ஸோ அதனுடைய அன்பாக்சிங் தான் நம்ம வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலில் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது கூட ஒரு ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 189 அவ்வளோதான் வந்திருக்கு. இந்த ட்ரைபாடோட மவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து மொபைல் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 599 போட்டிருப்பாங்க, பட் ஆனால் அந்த ரேட்டு கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஹோல்டர், அதாவது மொபைல் கேமரா ஹோல்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ட்ரைபாடு மவுண்ட் ஹோல்டர்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் நமக்கு கிடச்சிது, அதனால் இதை வந்து நம்ம வந்து பை பண்ணிட்டோம். இதை விட காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தேடு பார்த்திங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொட்டேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மொபைலில் வந்து நம்ம அதிலே வந்து வச்சு ரொட்டேட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபாடில் வந்து ரெண்டு சைடையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இது பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரைபாடில் பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ஹோல்டர் வந்து வேஸ்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டுங்க. ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ணதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மொபைலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக போய்ட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ வெளியிலலாம் வந்து விழுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நாப் மாதிரி வந்து வந்து கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக அதில் போய்ட்டு லாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் நல்லா கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாக் ஆகிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுலலாம் இந்த மாதிரி கிடையாது. மொபைலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து விழுந்துடும். ஆனால் இதில் சான்ஸே இல்லை, இவ்வளோ வெளியிலலாம் மொபைல் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கீழே வந்து விழாது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சு கேமரா வச்சு எடுக்கும்போது மொபைல் வச்சு எடுக்கும்போது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்ல கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரைபாடு. ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த மொபைல் ஹோல்டர் தான். இது எப்படி வந்து தானாகவே வரும் பாருங்க, லேசாக கையை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து கீழே வந்து வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகி தானாகவே மொபைல் பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து விழுந்துடும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் அது இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு கூட சொல்லலாம். நம்ம மொபைல் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து தானாகவே வந்து மொபைல் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அதனால தான் இப்போ இந்த ஹோல்டர் நான் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஹோல் வந்து அதில் இருக்கும், அதை வந்து நம்ம இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த போயிட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அது வந்து வெளியில் எல்லாம் எடுக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கீழே வந்து விழாது. இங்கே சைடில் பாருங்கள் அது எப்படி வந்து ரெண்டு வாய் மாதிரி அதை வந்து பிடிச்சிருக்கு அப்படியே. ஏற்கனவே யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்கதால் நம்ம வந்து மொபைல் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது உங்களுக்கு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ட்ரைபாடை வந்து இந்த சைட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒரு சூட்டபிளான மொபைல் ஹோல்டர்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணுன்னா அமேசானில் இருக்குது, பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.